ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனல்ங்க. இன்றைய தினம் அக்டோபர் 22, 2023. இன்று ஞாயிறு. இன்னைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற 2வது பரிசு போட்டி கொஞ்சம் யோசிங்க. சரி, கொஞ்சம் யோசிக்கலாமா? வாங்க. இதில் என்ன பண்ணணும்னா, ஒரே எழுத்தை வந்து 2 இடத்துல நிரப்புனா ஒரு வார்த்தை கிடைக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் 5 வார்த்தை கண்டுபிடிக்கணும். 5 வார்த்தை கண்டுபிடிச்சா உங்களுக்கு பரிசு கிடைக்கும். இதில் ஒரே எழுத்தை எப்படி 2 இடத்துல போட்டு இந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். வாங்க. ஸோ முதல் கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, கோ டேஸ் து கோ டேஸ் தாகன்னு இருக்குது. இது என்ன போடலாம்? ஒரே எழுத்து போடணும். கொத்து கொத்தாக போடலாமா? கொத்து கொத்தாக, கொத்து இத்து இத்து, கொத்து கொத்தாக, கொத்து கொத்தாக. லே டேஸ் டா டேஸ், இதுக்கு என்ன போடலாம்? இது வந்து ஒரு ஆங்கில வார்த்தை, நல்லா யோசிங்க. இது தமிழ் வார்த்தை இல்லை. மடிக்கணினி, இது வந்து ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? லேப்டாப் சொல்லாமல், லேப்டாப், இபிஎப் லேப்டாப் போட்டாச்சு. அடுத்தது வின்லை அப்படின்னு போட்டிருக்கலாம். இதுக்கு ஒரே எழுத்து போடணும். என்ன போடலாம்? இது வந்து கவின் கலை அப்படின்னு போடலாமா? கவின் கலை அப்படின்னா வந்து ஃபைன் ஆர்ட்ஸ், ஓவியம் சிற்பம் போன்ற ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் கவின் கலை. தரக்கட் கட்டப்பா அப்படின்னு போட்டிருக்காங்க. தரக்கட்டப்பா யார் அவர்? அந்த தரக்கட்டப்பா வந்து தர கட்டுப்பாடு போடலாமா? கட்டுப்பாடு. ஸோ கட்டப்பா தான் கட்டுப்பாடு இங்கே. அப்புறம் வந்து சூபத்துவது, சூரபத்துமான் அப்படின்லாம் இல்லை, சூபத்துவது, சூபத்துவது. என்னத்தை சூ பத்துறாங்க? சூ என்று பத்துவது இல்லை, இது வந்து சூடுபடுத்துவது, சூடுபடுத்துவது. ஸோ 5 வார்த்தை அவ்வளோதான். கொத்து கொத்தாக, லேப்டாப், கவின் கலை, தரக்கட்டுப்பாடு, சூடுபடுத்துவது, அவ்வளோதான். சுலபம், நிரப்பியாச்சு. சரி, சென்ற முறை, சென்ற முறைனா வந்து 1/10/2023 அன்றைக்கு வந்து கேட்ட கேள்விகளுக்கு சரியான விடைகள் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த சரியான விடைகளை எழுதி பரிசு வாங்கிய அதிர்ஷ்டசாலிகள் அவங்க விவரமும் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்கள் பேரும் இங்கே இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க, மற்றவங்களும் உங்களை பார்த்து வாழ்த்துவார்கள். சரியா? சரி, இந்த கேள்விகளை நிரப்பினா மட்டும் போதாது, அவங்களுக்கு அனுப்பியும் வைக்கணும். பரிசு வேணும்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து அதற்கு முன்னாடி பக்கம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் விடைகள் மற்றும் கருத்துக்களை 7 நாட்களுக்குள் அனுப்ப வேண்டும். நீங்கள் அனுப்பும் மின்னஞ்சல், வாட்ஸ்அப் மற்றும் கடிதங்களில் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரியோடு போட்டிக்கான இணையம், இதழ் வழியான தேதியையும் மறக்காமல் குறிப்பிட வேண்டும். தொலைபேசி மற்றும் மொபைல் எண்களில் அழைப்பதை தவிர்க்கவும், ஃபோன் பண்ணி சொல்ல பண்ணாதீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுப்பதில் தேவதை ஆசிரியர் குழு எடுக்கும் முடிவு இறுதியானது. வெற்றியாளர்களை தேவதை ஆசிரியர் குழு தொடர்பு கொள்ளும். இது தொடர்பாக கடித பரிமாற்றங்கள் எதுவும் செய்யப்பட மாட்டாது. தங்கள் கருத்துக்கள் மற்றும் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி தேவதைக்கு எழுதுங்கள். தினத்தந்தி 86 EVK சம்பத்சாலை, வேப்பேரி, சென்னை 607. இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்புனா போதும். இல்லைப்பா, நான்லாம் லெட்டர்லாம் எழுதி போஸ்ட் ஆஃபீஸு, கொரியர் ஆஃபீஸ்லாம் போய் அனுப்ப முடியாது அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே, மின்னஞ்சல் அனுப்பி விடுங்க. இமெயில் முகவரி கொடுத்துருக்காங்க, devathi@dt.co.in. எனக்கு அதே கிடையாதுப்பா, எனக்கு இமெயில் அக்கௌண்ட்டே இல்லை, நான் கம்ப்யூட்டரில் நிறைய பார்க்க மாட்டேன். சரி, ஃபோனாவது வச்சுருக்கீங்களா, அதில் வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்க. 89 39 11 88 88 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இந்த விடைகள் அனுப்பினா கூட போதும். ஒன்று வாட்ஸ்அப்பில் அனுப்பணும், இல்லை எங்கிட்ட ஃபோன் கிடையாது, அப்போ வந்து இமெயில் அனுப்பணும், எங்கிட்ட கம்ப்யூட்டரே கிடையாது. சரி, நீங்கள் கொரியர்லேயே அதை அனுப்புங்க. கொரியரும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் அனுப்ப முடியாது. ஒன்றும் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. சரியா? அவ்வளோதான். சரி, இன்று என்னுடன் சேர்ந்து இந்த புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸுகளையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.